வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான பராமரிப்பு உரம் தான் பார்க்க போகிறோம். இந்த உரங்களை பொதுவாகவே நம்ம ரோசா செடிகளுக்கு அதிகமாக கொடுக்கறதுனால செடிகளில் வந்து அதிகமான தளிர்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூக்களும் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய பேர் கேட்குற கமாண்ட் என்னென்னா வந்து ரோசா செடிகளில் வந்து இலைகள் சுருண்டு போகுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெயில் நாளில் வந்து நிறைய இலைகள் வந்து காஞ்சி போய் கொட்ட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி புதுசாக விடுற தளிர்களுமே வந்து அதிகமாக கருக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோசா செடிகளுக்கு வந்து அதிகமான ஃபர்டிலைசர், அதாவது லிக்யூட் ஃபர்டிலைசராக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து நம்ம செடிகளுக்கு இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றமான உரமாக இருக்கா இல்லையன்றதை செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதிகமான தளிர்கள் இருக்கும். அதே மாதிரி வெயில்லேருந்து நம்மளுடைய செடிகளை வந்து பாதுகாக்க முடியும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் தான் நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனோடைய கழிவுகள் தான். ஸோ மீனோடைய கழிவுகளை பொறுத்த வரைக்குமே நம்ம செடிகளுக்கு வந்து ஒரு சூப்பரான உரம். ஸோ இதிலே நிறைய பேர் வந்து மீன் அமிலம் ரெடி பண்ணி கூட வந்து செடிகளுக்கு வந்து லிக்விடாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி முடியாத பட்சத்தில் வந்து நம்ம மீனோடைய கழிவுகள் இப்போ பக்கத்தில் மீன் வெட்டுற கடைகள் இருக்குது அப்படின்னா அங்கே போய் இதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பதிலாக, அதாவது வெஜிடேரியன் மட்டும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலுமே அதுக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ மீனோடைய கழிவுகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய செடிகள் இருக்கக்கூடிய பாட்டில் ஒரு சின்னதாக பள்ளம் எடுத்துக்கோங்க. அந்த பள்ளத்துக்கு உள்ளடி நீங்கள் எவ்வளோ அந்த மீனோடைய கழிவுகள் வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அந்த மண்ணை வச்சு அந்த கழிவுகளை வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க. ஸோ நீங்கள் ஓப்பனாகவே வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி சில காக்கா இது மாதிரி உள்ள குருவிகள்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னாலே இது சூப்பரான உரம். நீங்கள் வந்து இதை 2 வாரத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி ரெகுலராக கொடுத்தாலே போதும், செடிகள் வந்து அதிகமான தளிர்கள் இருக்கும். ஒரு சூப்பரான, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கையான உரம். இதில் எந்த விதமான கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணவே கிடையாது. டைரக்டாக மீனோடைய கழிவுகள் ஒவ்வொரு செடிகளின் தூர் பகுதியில் வந்து நம்ம இதே மாதிரி வைக்க வேண்டியதுதான். நிறைய பேர் யோசிக்கலாம், ஸோ வெஜிடேரியன் தான் நாங்கள் சாப்பிட்றோம், நான்வெஜ் வந்து எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழைப்பழத்தோல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல், இது ரெண்டுமே இந்த மீனுடைய கழிவுகளுக்கு பதிலாக நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு வந்து செடிகளின் தளிர்கள் வந்து சூப்பராக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செடிகளின் வளர்ச்சிகள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வெயில் காலங்களில் நம்ம செடிகளை இந்த முறைப்படி நீங்கள் பராமரிங்க. ஸோ உங்களுக்கு ரோசா செடிகள் சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.